வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். ஸோ இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெட்டையார்பட்டி மலை பக்கத்துல போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு S1000RR அண்ட் V4 வந்து வருது. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் என்ன வண்டி அப்படின்னு சொல்லி. ஸோ நேர்ல போய் பார்க்கலாம். V4னா நார்மல் V4ல இல்ல, அது அப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஸோ கிம்பல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ S1000RR வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதை வந்து பாருங்க, கிம்பல் தான் ஆக்சுவலாக ஷூட் வந்து பண்ணிடலாம். வீடியோ செக் பண்ணலாம், ஐக்கால லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஸோ ரெட்டையார்பட்டி மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ தான் புதுசாக ரோட்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்படிதான் அடிக்கடி ஏதாவது பேசிட்டு இருப்பான். இங்க வந்து பாத்தீங்கன்னா AMG கேப் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கான். பெட் ஸ்போக போட்டது வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னு இப்படிதான் பல நாட்களா சொல்லிட்டு இருக்கான். சரி, இங்க நிப்பாட்டோம் வண்டிய. ஸோ டுகாட்டி V4 அண்ட் S1000RR வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வண்டியில் ஏறி நம்மளும் கிளம்பலாம். கிம்பிள் வச்சு வந்து பார்த்தா ரெட்டையார்பட்டி மலையில் வீடியோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டீ குடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா போயிட்டு இருக்கோம். அர்பன் தாபா அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா போயிட்டு இருக்கோம். ஹலோ, இதை மட்டும்தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. நம்ம வந்து பார்த்தா அந்த அர்பன் தாபா ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா வந்தாச்சு. ஸோ ஹைவேல நின்று பேசிகிட்டு இருக்கேன், அதாவது ஒரு ஓரமாக அந்த ஷாப்பு கிட்ட. ஸோ மைக் போர்டில் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன், சவுண்ட் ரொம்ப கேம்ச்சர் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தா ரெண்டு வண்டியும் இருக்குது. ஸோ S1000RR அண்ட் வந்து பார்த்தா டுகாட்டி V4. ஸோ அதை வந்து பார்த்தா இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தா அவங்க வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தா வேற லெவலில் இருக்குது. அதுவும் ப்ளூ பக்கத்தில் ஒயிட் இருக்கும் போது வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸோ சினிமேட்டிக் ஷாட்ஸை பார்த்துட்டு வாங்க. When I'm lonely in the dark, I know you are with me, yeah. அவங்க புரோட்டா போடுற கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வித் அவர் கிம்பிள். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ சினிமேட்டிக் ஷாட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் வந்து எடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா IGTV-ல அப்லோட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ போய் கொண்டாரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க அவங்க ஊர் நாகர்கோயிலுக்கு. ஹலோ. ஸோ அந்த ஃப்ளைபை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ளைபை எடுக்கிறதுக்கு நான் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவன் கஷ்டமே படலங்க. நான் கிம்பிள் வச்சு எடுத்தேன், அவன் ஃபோனில் வச்சு எடுத்தான். நான் ரெண்டு ஃபுட்டேஜுமே ஒவ்வொரு வீடியோ எடுக்க நான் கூட்டு போறதுக்குள்ள நான் தாங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இவன் கஷ்டமே பட மாட்டான். இப்படிதான் சொல்றான். நான் அவனுக்கு எல்லா வீடியோ நான் தான் எடிட் பண்ணி கொடுப்பேன். சொல்லு, என்ன எடிட் பண்ணி கொடுத்தானோ தெரியல. சரி, ரைட்டு, அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சின்ன வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். V4 பிடிக்குமா, S1000RR பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வண்டியோட கலர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தா ராப் வந்து பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு அந்த கலர்? எனக்கு பக்காவாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ நேரில் இன்றைக்கி தான் வந்து பார்த்தா பார்த்தோம், நேரில் இன்றைக்கி தான் பார்த்தோம், ஃபோட்டோவில் பார்த்தோம். பட் ஒரு சைடு தான் தெரிஞ்சுது. இந்த இடம் நேவா இருக்கா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், C43 AMG அண்ட் C220D வந்து ஆஃப் ரோட் பண்ண இடம். ஸோ அதையும் நான் ஏதோ ஒன்று. ஸோ அந்த லிங்க்குமே நான் வந்து பார்த்தா ஐகார்டில் போட்டு விட்றேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. வீட்டில் போயிட்டு 9:30 கிளாஸ் வேறு இருக்குது. அப்படியே அதில் நான் கண்டினியூ பண்ண படிக்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப ரொம்ப படிக்கிறான். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 1 மாதம் ஆகுது. ஆஃப்லைன் கிளாஸ் திறக்கலான்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் எப்படின்னு. ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது.
கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அந்த சர்ப்ரைஸ நாங்க வந்து ரிவீல் பண்றோம். கண்டிப்பா உள்ள எடுத்தா கூட ஷேக் ஆகும் போயிலையா இந்த ரோடு. ஏப்பா சோ ஃபார்ச்சனர் எடுத்துட்டு வந்தா இந்த ஒரு ரூட்ல வந்து வந்துருவோம், ஈஸியா போயிடலாம். டைட்லாண்ட் தமிழில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தினா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேனல் அப்டேட்ஸை பற்றி நான் வந்து பார்த்தினா சிலது சொல்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போவே வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தினா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தினா வாரத்துக்கு மூணு வீடியோ நான் வந்து பார்த்தினா போட போகிறேன், போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோஸ் வந்து எப்போலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தினா வரும். ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தா என்னோட செகண்ட் சேனலில் வந்து பார்த்தா ஒரு வீடியோ வந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் மீதி மூணு நாட்கள் வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போஸ்ட் இல்லைனா வீடியோஸ் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுவேன். ஸோ வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தா நம்ம சோசியல் மீடியாவில் நல்லா எப்படி சொல்ல நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னு நான் வந்து பார்த்தா நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஸ்டெப் வந்து பார்த்தா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்ருங்க. அண்ட் கிம்பலோட ரிவ்யூ வேணுமா அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன வீடியோலேயே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தா கேட்டிருந்தீங்க வேணுமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லலாம், அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த சேனலில் என்னோட செகண்ட் சேனலில் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோட செகண்ட் சேனலில் மோர் தென் த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரைடேல இருந்து வந்து பார்த்தா வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் அந்த சேனலில். வீக்லி ஒன் வீடியோ வந்து பார்த்தா வரும். ஸோ இதில் வந்து பார்த்தா வீக்லி த்ரீ வீடியோஸ் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தா அப்லோட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைனா வீக்லி டூ வீடியோஸ் வந்து பார்த்தா வரும். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி த்ரீ வீடியோஸே நம்ம வந்து கொண்டு போவோம். ஏன்னா சேனலோட இம்ப்ரெஷன் எல்லாமே வந்து பார்த்தா குறைஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து மேலே வந்து கொண்டு போகணும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ பைக் வீடியோஸ், கார் வீடியோஸ், ஹெல்மெட் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் பிளாக்ஸும் ட்ரை பண்ணலான் இருக்கிறேன். ஸோ அதுக்கும் உங்களோட ஆதரவு வந்து தேவை. ஸோ தேங்க்யூ. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 7:35 வந்து பார்த்தா பேசியிருக்கேன். இன்னொரு 25 செகண்ட் பேசினா அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஆட் பிரேக் வந்து போடலாம். ஸோ அந்த இம்ப்ரெஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூடும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசினது அதனால் கொஞ்சம் வளவளக்கூடாதுன்னு மட்டும் பேசி முடிச்சிருந்தேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சு. ஸோ ஒய்எம்கேனா யூடியூபர் எம்கே நம்ம சேனலுக்கு, வேறு இன்ஸ்டாவில் வந்து பார்த்தா வாரத்துக்கு மூணு போஸ்ட்டு, அண்ட் எம்கேனா என்னோட செகண்ட் சேனல். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீக்லி எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வரும் நம்புகிறேன். ஸோ 25 செகண்டுக்கு மேலேயே வளவள கொலகொலன்னு பேசிட்டேன். நன்றி வணக்கம். யூடியூபருக்கு தான் அந்த கவலை தெரியும். 7:35 வந்துருச்சு, 8 நிமிஷம் போனால் ஆட் பிரேக் வந்து நடுவில் வைக்கலாம். அண்ட் வீடியோட இம்ப்ரெஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடும். ஏன்னா நம்ம எப்போவுமே போடுற வீடியோ வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். திடீர்னு 7 நிமிஷம் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இம்ப்ரெஷன் வந்து குறையும். ஒரு 1 நிமிஷம் அந்த இம்ப்ரெஷன் வந்து பார்த்தா குறையும். அதனால் ஒரு பெரிய பாதிப்பு வந்து இருக்குது. ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 10 நிமிஷம்னு வச்சுருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ நன்றி வணக்கம். என்ன சொல்லுன்னு தெரிலப்பா.